சேலம் மாவட்ட ஆட்சியர் ரோகிணி அவர்கள் சம்பந்தமாக பல்வேறு தகவல்கள் தொடர்ந்து வெளிவந்துகிட்டு இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்வந்து உதவி செய்தது, பொது இடங்களில் அசுத்தம் செய்தவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்தது, தாமாக முன்வந்து தெருக்களில் சுத்தம் செய்தது என பல்வேறு நடவடிக்கைகளில் ஆட்சியர் ரோகிணி அவர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வர்றாங்க. விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தையும் ஆட்சியர் ரோகிணி அவர்கள் மிகவும் சிறப்பாக செய்து வருகின்றனர் அப்படின்னு பல்வேறு விவசாயிகள் சங்கங்களும் தொடர்ந்து பாராட்டு தெரிவிச்சுட்டு வருது. இப்படி பலராலும் பாராட்டப்படக்கூடிய ஆட்சியர் ரோகிணி அவர்கள் தற்பொழுது ஒரு மாணவிக்கு உதவி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவிக்கிட்டு வருதுங்க. சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க சகானாஸ் பேகம். இவங்க பல் மருத்துவமனையில் 3ஆம் ஆண்டு படிப்பு படிச்சுட்டு வராங்க. தன்னுடைய குடும்ப வறுமை நிலை காரணமாக படிப்பை தொடர முடியாத காரணத்தினால் படிப்பை பாதியிலேயே நிறுத்தியிருக்காங்க சகானா. இதனை அறிந்த ஆட்சியர் ரோகிணி அவர்கள் உடனடியாக அவங்கள நேரில் சந்திச்சிருக்காங்க. சகானா அவங்கள ஆட்சியர் ரோகிணி அவர்கள் சேலத்தில் இருக்க இந்தியன் பேங்க்கு கூட்டிகிட்டு போய் 10 நிமிடத்தில் அவங்களுக்கான கல்வி கடனையும் வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த விஷயத்தை அறிஞ்ச சகானா குடும்பத்தினர் ஆட்சியர் ரோகிணிக்கு நன்றி தெரிவிச்சிருக்காங்க. ஆட்சியர் அவர்கள் பல் மருத்துவ மாணவிக்கு உதவி செஞ்சிருக்க இந்த சம்பவம் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. மேலும் ஆட்சியர் ரோகிணி அவர்கள் தெரிவிக்கும் பொழுது, ஆட்சியர் என்பதையும் தாண்டி ஒரு பெண்ணின் முன்னேற்றத்திற்காகத்தான் இந்த உதவியை நான் செஞ்சிருக்கேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இது போன்ற உதவிகளை எப்பொழுது வேண்டுமானாலும் என்னிடம் வந்து கேட்கலாம், 24 மணி நேரத்தில் என்னால் முடிந்த உதவியை நான் கண்டிப்பாக செய்வேன் அப்படின்னு ரோகிணி தெரிவிச்சிருக்காங்க. ஆட்சியர் ரோகிணி அவர்களின் இந்த நடவடிக்கை கண்டிப்பாக பாராட்டத்தக்கது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம ஃபர்ஸ்ட் ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.